திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வெட்டி படுகொலை. ஹோசூரில் முக்கிய புள்ளியை திட்டம் போட்டு கொன்ற கும்பல். தம்பியை கொன்றுவிட்டார்களே என கதறி துடிக்கும் அண்ணன். எம்எல்ஏ உட்பட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த பேரிகை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கார்த்திக். சூளகிரி வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், ஃபைனான்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவரது அண்ணன் நாகேஷ் திமுக ஒன்றிய செயலாளராம். அந்த பகுதியில் திமுகவில் முக்கிய புள்ளியாக கார்த்திக் வள்ளம் வந்து கொண்டிருந்ததாக கூறுகிறார்கள். இவருக்கும் கர்நாடக மாநிலம் அணகிரி பள்ளியைச் சேர்ந்த பிரதாப் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் பேரிகை அடுத்த சூலகுண்டா எனும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது கார்த்திக்கை பிரதாப் வழிமறித்து அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதியினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கார்த்தியை மீட்டு ஹோசூரில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி கார்த்திக் பரிதாபமாக உயிரிழந்தார். திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட தகவல் பரவிய நிலையில் ஹோசூர் எம்எல்ஏ பிரகாஷ், மேயர் சத்யா உட்பட 200க்கும் அதிகமான திமுகவினர் தனியார் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. கார்த்தி உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் பிரதாப் உள்ளிட்ட கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.